தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நார்மலாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த பிக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஐக்கான் வந்திருக்கும். ஸோ அதை கொடுத்து நம்ம ஷேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து சேவ் பண்ணிப்போம். ஸோ பட் இப்போ வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த குவாலிட்டியில் அவங்க வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற ட்ரிக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை தவிர வேறு எந்த ஒரு மெத்தடுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரே மெத்தட் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஜிபி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பில் தான் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. நார்மல் வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஜிபி வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்லேயும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஜிபி வாட்ஸ்அப்லேயும் அதே சேம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆகும். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஜிபி வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் தந்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிபி வாட்ஸ்அப்புக்கான ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லிங்க்கும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் லிங்கில் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நார்மலான இன்டர்ஃபேஸ் தான், அந்த அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்பாங்க, அதுவுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லைன் வந்துருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லிங்கஸ் கம்பெனியன் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிப்போம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கியூஆர் வந்து தந்திருப்பாங்க. இந்த கியூஆரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட இன்னொரு மொபைல் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இன்னொரு மொபைல் இருந்தது அப்படின்னா தான் இது பண்ண முடியும். ஸோ இன்னொரு மொபைலே இது வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு நார்மல் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும் நார்மல் வாட்ஸ்அப்பில். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவுமே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து லிங்க் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், இதுவுமே நம்ம வந்து கிளிக் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணுறதுக்கான கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கியூஆர் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் இல்லையா, அந்த கியூஆர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கேன் பண்ணணும். இன்னொரு மொபைல் தான் எடுத்திருப்பீங்க, அந்த மொபைல் இருக்க ஃபோட்டோ ஜஸ்ட் இதில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கான டிவைஸ் நேம் வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் வந்து நம்ம ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லோடிங் எவர் சார்ஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய சார்ஜ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் 10 மினிட் கிட்ட டைம் ஆகும். இதுவே கொஞ்சம் சாட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் 1 மினிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது போல் நீங்கள் வந்து ஜிபி வாட்ஸ்அப்பில் நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்க அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதுதான் மெத்தட். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்க அக்கௌண்ட்டை எப்படி ஜிபி வாட்ஸ்அப்புக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நார்மல் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் காமிச்சோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ப்ரெஸ் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வந்து பாருங்களேன், ஷேர் ஐக்கான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுப்பீங்க, பட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்காதீங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன குவாலிட்டியில் அப்லோட் பண்ணாங்களோ அதே குவாலிட்டியில் நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே ஷேர் தான் பண்ணணும். ஷேர் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர். ஒருவேளை டெலிகிராம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஓன் நம்பருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இல்லைனா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 3 டாட் இருக்கும், இல்லை சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். இதுவே வாட்ஸ்அப்பில் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் வந்து அது டவுன்லோட் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணணும். ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதே அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிபி வாட்ஸ்அப் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த நார்மல் வாட்ஸ்அப் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இது மேலே அந்த 3 டாட் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து லிங்க் டிவைஸ் அப்படின்ட்டு இல்லையா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிப்போம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த டிவைஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்றத இங்கே கீழே காமிக்கும். ஸோ அந்த டிவைஸை ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு யூஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நார்மலாக இப்போ ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து பண்ணாங்க அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து நார்மல் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வரும், அது மட்டும் இல்லாமல் ஜிபி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு யூஸ் இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த அக்கௌண்ட்டை மஸ்ட் லாக் அவுட் பண்ணணும். நான் சொன்ன ப்ரொசீஜர் படி லாக் அவுட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இதான் நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். முன்னாடி இந்த அப்டேட் படி யாருடைய ப்ரொஃபைல் பிக்சர் வேணால் நம்ம வந்து ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் இப்போ வந்துருக்க அப்டேட் படி அது வந்து ப்ரைவசி செட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம யாருடைய ப்ரொஃபைல் பிக்சருமே ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். இது மட்டும்தான் இருக்குது, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வேறு ஏதாவது ஒரு மெத்தட் இருந்தாலும் அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வராது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.